வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் பிராத்மிக் டூ பிரவீன் வரைக்குமான எக்ஸாமில் ஃப்ரண்ட்டு பேஜில் எப்படி ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன இருக்கும் அதை நம்ம எப்படி என்னென்ன ஃபில்லப் பண்ண வேண்டி இருக்கும் எதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ஆன்லைன் எக்ஸாம் நடந்தப்போ வெப்சைட்டில் இருந்த ஃப்ரண்ட்டு பேஜ் வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த புக்லெட்டில் ஆன்சர் புக்லெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு ரொம்ப ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்காது இதுலேயும் கொஞ்சம் தான் இருக்கும் பட் சில இது ஹிந்தியில் கொடுத்துருக்குறோம் அந்த ஹிந்தியில் கொடுத்துருக்கிறதுனால சிலருக்கு வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் சில இது தமிழ்லையே இருக்கும் பெரும்பாலும் சென்டரில் கைட் பண்ணிடுவாங்க இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் முன்னால் என்னென்ன இருக்கும் அதை ஃபில் பண்ணுற இது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு அது போக எக்ஸாமுக்கான ப்ரெசன்டேஷன் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் அங்கே வந்து என்னென்ன ரூல்ஸு அப்படிங்கிறது விதிமுறைகள் அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க சில இதில் தமிழில் லோயரில் தமிழில் இருக்கும் ஹையருக்கு ஹிந்தியில் இருக்கும் பிராத்மிக்கில் தான் இருக்கும் மத்தியமாக தான் திருச்சி மூலமாக கிடைக்கக்கூடிய பேப்பரில் தமிழில் இருக்கும் நம்ம அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முதல்ல பிராத்மிக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்குறாங்க ஃபில்லப் பண்ண வேண்டியது அதில் கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகள் சூச்சனா அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் ஹிந்தியில் இருக்குது மற்றபடி ஃபில்லப் பண்ண வேண்டியது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது நேம் ஆஃப் த சென்டர் சென்டரோட நேம் அப்படிங்கிறத நீங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதில் அந்த நேம் அப்படிங்கிறது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்கோம் இப்போ நாகர்கோயில் கூடலூர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் பேர் கொடுத்துருக்கோம்லே நே மாவட்டத்தோட பேர் அந்த பெயரை நம்ம எழுதணும் சென்டர் அப்படிங்கிறதுக்கு அட்ரஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கூலுக்குள்ளது அந்த ஸ்கூலோ காலேஜோ அட்ரஸ் கொடுத்துருப்பாங்களே ஏதாவது இன்ஸ்டியூட் அட்ரஸ்ஸு அது அதை நம்ம இதில் எழுதக்கூடாது நம்ம இதில் அதை அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை தான் எழுதணும் ட்ரான்ஸ்லேஷன் இன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் மீனிங்ஸ் இதெல்லாம் எந்த லாங்குவேஜில் எழுதுகிறோம் தமிழா, இங்கிலீஷாக அல்லது மலையாளமாக அந்த மாதிரியான விஷயங்களை அதில் ஃபில்லப் பண்ணணும் அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு இதில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேம் எழுதணும் மேலே காணரில் உங்களுக்கு எக்ஸாம் ரோல் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸு கொடுத்துருக்கோம் அதில் தான் நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பரை ஹால் டிக்கெட்டை பார்த்து ஃபிங்கர் வச்சு கவனமாக எல்லா டிஜிட்டும் எழுதியிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் மிச்சம் இதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எதையுமே நம்ம எழுதக்கூடாது ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய எதுவுமே நம்ம எழுதக்கூடாது அதுக்கப்புறம் தான் கீழே கொஷின் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இருந்து ஸோ இந்த பகுதி நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது ஒரு நாலு இது தான் எக்ஸாம் ரோல் நம்பர் நேம் ஆஃப் த சென்டர் ட்ரான்ஸ்லேஷன் இன் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இது மட்டும்தான் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா அதாவது சூச்சனா நோட் என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பு அப்படின்னா பரிக்ஷார்த்தி அப்னா நாம் அணுவாதுக்கி பாஷா அவரு கேந்திருக்கா நாம் அவசிய லிக்கேன் ஸோ இப்போ மேலே எழுதணும்னு சொன்னோம்ல கேந்திரனா சென்டர் பரீஷார்த்தி அப்பனானாம் தன்னுடைய பேரை எழுதுங்க அணுவாதிக்கி பாஷா அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அது எந்த லாங்குவேஜில் இப்போ பார்த்தோம் இல்லையா அதை எழுதணும் அதோட கேந்திரக்கானாம் சென்டர் என்ன அப்படிங்கிறதையும் எழுதணும் எல்லாமே ஹால் டிக்கெட்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் போடணும் ஸ்கூல் பேர்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கடுத்தது உத்தர் புஸ்திகே சே காகஸ் நகி பாடுனா சாகியே இந்த ஆன்சர் புக்கில் இருந்து எந்த பேப்பரையும் கிழிச்சிடக்கூடாது காாகஸ்னால் பேப்பர் பாடுனா அப்படின்னா கிழிக்கிறது ஃபாட்னா அப்படின்னா கிழித்தல் எதையும் கிழிச்சிடக்கூடாது ஹிந்தி சே மாத பாஷாமே அணுவாது பிரஷ்னுக்கோ சோடுக்கர் பாக்கி சபி பிரஷனோக்கா உத்தர் ஹிந்தி ஹிந்திமேஹி லிக்கேன் அதாவது தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஹிந்தியில் எழுதுறேன்ட்டு ஹிந்தியில் ஆ தா ஹ அப்படிங்கிறத ஆ தா ஹ அப்படின்னு சொல்லி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம இந்த வாசிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் தான் தேவநாகரி ஸ்கிரிப்ட் இல்லையா அதில் தான் எழுதணும் அப்படின்னு எதை ஹிந்திஸே மாத்திருபாஷாமே அணுது அணுவாது பிரச்சனைக்கோ ஹிந்தியிலேருந்து தாய்மொழியில் எழுதுறத தவிர இருந்து வேறு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது மீனிங் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நம்ம தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க பென்சில் யா லால் சியாகிசே உத்தர் நகி லிக்னா சாகியே பென்சிலாலேயோ சிவப்பு மையாலையோ ஆன்சர் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியேகையே பிரஷ்னோ கே உத்தர் இஸ் உத்தர் புஸ்திக்காமே ஹீ லிக்கே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தியேகையே கொடுக்கப்பட்டுள்ள கே உத்தர் கேள்விகளுக்கான பதிலை இஸ் புஸ்தக்கு புஸ்திக்காமே ஹீலிக்கே இந்த புக்கிலேயே எழுதுங்க தனியாக இன்னொரு பேப்பரில் எழுத வேண்டியது கிடையாது இதுலையே அப்படியே ஃபில்லப் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க பரிக்ஷார்த்திக்கோ பிரஷ்னோத்தர்கே வைகல்பிக் பிரஷ்னோக்கோ தியான்மே ரத்தே ஊயே உன் உன் பிரச்சனோக்கே சாமனே உத்தரலிக்கனா சாகியே ஸோ அந்த சாய்ஸு வைக்கல்பிக்னு சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும் கேண்டிடேட்டு பிரச்னோத்தருக்கே கேள்வி பதில்கள் அங்கே கேள்விகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கேள்வியில் எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ சாய்ஸ் படி செலக்ட் பண்ணிவிட்டு எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு நேரம் ஆன்சர் எழுதுங்க அதை கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் உன் பிரச்சனவங்கே சாமனே அந்தந்த கேள்விக்கு எடை எதிரில் உத்தர லிக்னாச்சாகி ஆன்சர் எழுத வேண்டும் பிராத்மிக்கில் மட்டும் உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுறதுக்கு ஐந்து மார்க் கொடுக்குறாங்க சஃபாயி கே அங்கு பாஞ்சு அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தொண்ணூத்தஞ்சு மார்க்குக்கு தான் படித்து எழுதுறது மிச்சம் வந்து உங்களுடைய நீட்னஸ்க்காக கொடுக்கக்கூடியது நீட்டாக பார்க்க அப்படி தெளிவாக நல்ல நல்ல அழகான ஹேண்ட் ரைட்டிங்னா நீட்டாக இருந்துட்டாலே அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாட்டாலும் நீட்டாக இருந்துட்டால் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ நல்லா நீட்டாக எழுதுங்க சஃபாயி கே அங்கு நீட்டாக எழுதுறதுக்கு அஞ்சு மார்க்கு ஸோ நீட்டாக எழுதுறது பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் நிதானமாக எழுதிட்டோன்னா நீட்டாக எழுதிடலாம் அஞ்சு மார்க்கு படிக்காமலே வாங்கலாம் இல்லையா இப்போ மத்தியமாக ராஷ்டிரபாஷா அப்படிங்கும்போது மத்தியமாக ராஷ்டிரபாஷா ரெண்டுலேயுமே ஒன்று தான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பருங்கிறது அதிலே போட்டிருக்கோம் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எழுதுகிற அந்த பேப்பர் நம்பர் போட்டிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க முதல்ல மேலே லெஃப்ட் கார்னரில் க்ரமசங்கியா அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுடைய ரோல் நம்பர் எழுதணும் ஹால் டிக்கெட்டில் இருந்து பார்த்து எழுதுங்க அதுக்கு கீழேயே தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க மாணவர் கையெழுத்துன்னு உங்களுடைய சிக்னேச்சர் அதில் வைக்கணும் இந்த பக்கம் வலது பக்கம் வரும்போது ரைட் சைடு வரும்போது பரிக்ஷா தா அப்படின்னு கொடுத்துருக்கோம் பரீக்ஷாக்கு தாரீக்கு அதாவது டேட்டு அது என்ன டேட்டுங்கிறதும் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான டேட்டு என்னது செகண்ட் பேப்பருக்கான டேட் என்னது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டு தான் இல்லையா மத்திய பாஷாவை பொறுத்த வரைக்கும் அதை அந்த இடத்துல எழுதிக்கணும் அதுக்கப்புறம் கீழே குல் லிக்கித் ப்ரிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் குல்னா டோட்டல் லிக்கித்னா எழுதப்பட்ட ப்ருஷ்டுனா பேஜ் அப்போது மொத்தம் எழுதப்பட்ட பக்கங்கள் அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜர்ஸ் அது எத்தனை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் எழுதுன அது எந்த பேஜ் வரைக்கும் இருக்குது இப்போ இருபத்தொன்னாவது பேஜ் வரைக்கும் இருக்குன்னா இருபத்தொன்று பதினெட்டாவது பேஜ் வரைக்கும் நீங்கள் எழுதுனது இருக்குது அதுக்கப்புறம் உள்ளது பிளாங்க் ஆட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின வரைக்கும் என்ன பேஜோ அதை அவங்க அவங்களுக்கு சொல்லணும் அதனால் அதில் நம்ம எழுதுகிறோம் அதுக்கு கீழே மாணவர் குறிப்புன்னு போட்டு தமிழில் தான் கொடுத்துருக்கோம் அதை நீங்களே வாசித்து பார்த்துக்கலாம் விடைத்தாளின் இரண்டு பக்கங்களையும் பயன்படுத்தவும் ஸோ ரெண்டு பக்கமும் பேக் டு பேக் எழுதிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு அறைக்குள் புத்தகம் அச்சடிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட தாள்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதுவும் எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு அறையில் ஒழுங்கீனமான செயலில் ஈடுபடக்கூடாது ஸோ டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா அவங்களால வெளியில் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு ஹால் டிக்கெட்டில் போட்டிருந்தது இல்லையா விதிமுறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் ஸோ இதே தான் ராஷ்டிரபாஷாக்கும் ரெண்டுக்குமே காமன் தான் ஒரே மாதிரி தான் ஃபில்அப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ நம்ம பிரவேஷிகாக்கு பார்ப்போம் பிரவேசிக்காவில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிறது அந்த பேர் போட்டிருக்கோம் பிரவேஷிகா ஒன் பிரவேஷிகா டூ அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு மேலே குல் லிக்கித்து புருஷ்டு சங்கியா முழு அதாவது ஃபுல்லாக மொத்தமாக எழுதப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு ஸோ அந்த பாக்ஸில் எத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ அதை போடணும் திருச்சி சபாலருந்து கொடுக்கப்படக்கூடிய தான் சென்னை சிட்டிக்கு வரக்கூடிய பேப்பரில் பேஜ் நம்பர் போட்டிருக்காது மற்றபடி மார்ஜின்லாம் போட்டு கோடு போட்ட பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு ரூல்டு தான் இருக்கும் நீங்கள் தான் பேஜ் போட வேண்டியிருக்கும் மற்ற எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது பேஜ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் எது வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ அந்த பேஜ் நம்பரை இதில் போடணும் அதுக்கு கீழே பிரவேசிகா ஒன் அப்படின்னு போட்டிருக்குல்ல அதுக்கு கீழே சங்கியா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் உங்களுடைய ரோல் நம்பர் ஹால் டிக்கெட்டை பார்த்து உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை பார்த்து ஃபில்லப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் பரிக்ஷாக்கி தாரீக்கு அதாவது எக்ஸாம் டேட் அதையும் ஹால் டிக்கெட்டை பார்த்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு என்ன டேட் செகண்ட் பேப்பருக்கு என்ன டேட் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து போடுங்க கரெக்டாக தேர்டு பேப்பர் நம்ம அடுத்த நாள் எழுதுவோம் இல்லையா அதனால ஹால் டிக்கெட்டில் தேர்டு பேப்பருக்கு நேராக என்ன டேட் போட்டிருக்குன்னு பார்த்து அதை எழுதுங்க இவ்வளவுதான் நீங்கள் எழுத வேண்டியது அதுக்கு கீழே பெருசாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இருக்கும் கீழே மாணவர் கையொப்பம் அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க அதில் தான் உங்கள் சைன் வைக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எதுலேயோ பாக்ஸ்லேயோ நீங்கள் எதுவுமே கிறுக்கக்கூடாது அது உங்களுக்கு பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்களால் நிர நிரப்ப வேண்டியது ஸோ அதில் நீங்கள் எதாவது கிறுக்கி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் குறைப்பாங்க பார்த்துக்கோங்க எதுவும் கிறுக்காதீங்க நீங்கள் எதையாவது எழுதி எழுதி வைக்கக்கூடாது சரியா அப்புறம் உங்களுக்கு மார்க்கு குறைஞ்சிரும் கீழே விஷேஷ் சூச்சனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லாம் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க நம்ம மீனிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிரமசங்கியா ததா குல் புருஷ்டு சங்கியா அந்தராஷ்ட்ரிய அந்தராஷ்ட்ரிய நம்பரோமே இன்டர்நேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்துகிற நம்பர் அதுதான் ஒன் டூ த்ரீனு எழுதுகிறோம்ல ஜெய் சே ஒன் டூ த்ரீ இலிக்கே கிரமசங்கியா தத்தா குல் புருஷ்டு சங்கியா அவங்களுடைய க்ரமசங்கியா அவங்களுடைய ரோல் நம்பர் எழுதும்போதும் குல் புருஷ்டு சங்கியா டோட்டல் நம்பர் எழுதும்போதும் பேஜ் நம்பர் எழுதுகிறோம் இல்லையா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அதுவும் நம்ம வந்து இந்த நம்பரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் காகஸ்கே தோனோ தரஃப் ஜவாப் இருக்கேன் பேப்பரில் ரெண்டு பக்கமும் எழுதணும் அப்படிங்கிறது இங்கே ரூல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஆன்லைன் எழுதும்போது எல்லோரும் கேட்டீங்க ஒரு பக்கம் எழுதணுமா ரெண்டு பக்கம் எழுதணுமா அப்படின்னு ரெண்டு பக்கமும் எழுதணும் எக்ஸாம்னாலே நம்ம ரெண்டு பக்கமும் எழுதி தான் ஆகணும் ஸ்கூலில் வேறு ஏதாவது காரணத்துக்காக அசைன்மெண்ட் அந்த மாதிரி உள்ளதுக்கு அப்படி எழுத சொல்லியிருப்பாங்க சில இடத்துல எக்ஸாம் எழுத சொல்லியிருக்கலாம் அது அவங்க ஸ்கூலோட ரூலாக வேணால் இருக்கலாம் ஆனால் பொதுவாக பப்ளிக்காக காமன் எக்ஸாம் எழுதும்போது எந்த பேஜும் நம்ம பிளாங்காக விடக்கூடாது காகஸ்கே தோனோ தரஃப் ரெண்டு பக்கமும் ஜவாப் ஜவாப்லிக்கே ஆன்சர் எழுதுங்க பிரஷ்னோங்கி கிரம சங்கியா வ கண்டு அந்தராஷ்ட்ரிய நம்பருமே ஹாஷியே மார்ஜின் மே லிக்கியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேள்விகளுக்கான நம்பர் இருக்குல்ல கொஷின் நம்பர் அதையும் கண்டு அதனுடைய பார்ட்டு நம்பர் இருக்கும் இல்லையா அதையும் எந்த நம்பரில் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் நம்பரில் தான் எழுதணும் ரோமன் லெட்டர் மாதிரி மேலையும் கீழேயும் கோடு போட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்பர் எந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோ அந்த மாதிரி நம்பர் தான் உபயோகப்படுத்தணும் ஆ ஆ ஈன்னு கொடுத்துருந்தா நீங்களும் அ ஆ ஈன்னு கொடுக்கணும் பிரவேசிக்காவில் அப்படி கொடுக்க மாட்டாங்க நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க அதனால நீங்கள் நம்பர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோமன் லெட்டர்லாம் போடக்கூடாது இஷ்டத்துக்கு போடக்கூடாது கொஸ்டின்ல என்ன நம்பரோ அதே நம்பரை தான் அங்கே எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உத்தர் புஸ்தக்கமேசே காகனை நான் பாடேன் ஆன்சர் புக்கில் இருந்து பேப்பரை கிழிக்கக்கூடாது ஏதோ தப்பாக எழுதிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேஜுமே நான் எழுதாமல் வீணாகி போச்சே எழுதுனதெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை எடுத்துடக்கூடாது கட் பண்ணினதோட அது இருக்கணும் எந்த பேஜும் அதிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உத்தர் புஸ்தக்குமே கஹிபி அப்போனா நாம் நிக்கேன் ஆன்சர் புக்கில் எங்கேயும் உங்கள் பேர் எழுதக்கூடாது ஏன்னா லோயரில் நம்ம நேம் எழுதியிருப்போம் சில இந்த பிராத்மிக்கில் மட்டும் நம்ம நேம் எழுதுவோம் மதியமாவில் கூட நம்ம நேம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ எங்கேயுமே உங்களுடைய பெயர் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் என்ன தேவது எழுதி விட்றதுன்னா அப்படி எழுதியிருக்கேன் இப்படி எழுதியிருக்கேன் எனக்கு பா என்னை பாஸ் பண்ணி விடுங்க அந்த மாதிரிலாம் எழுதுனா மார்க்கு குறைக்க தான் செய்யணும் இந்த மாதிரி பண்ணுனா இல்லையா அதெல்லாம் எழுதக்கூடாது அது வந்து மேனர்ஸ் கிடையாது அதை பார்த்துக்கோங்க சரியா எங்கேயும் உங்கள் பெயர் எழுதக்கூடாதுங்கிறது இதில் போட்டிருக்கு ஓகே இப்போ ஹையர் எக்ஸாமுக்கு வருவோம் விஷாரத் பூர்வாத் விஷாரத் உத்ராத் பிரவீன் பூர்வாத் பிரவீன் உத்ராத் இந்த நாளுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ் ஃபில்லப் பண்ணுறது அது என்னங்கிறத பார்ப்போம் அதுலேயும் இருக்கக்கூடிய விஷேஷ் சூச்சனாயே சிறப்பு குறிப்புகள் அதுவும் சேமாக தான் இருக்கும் நாலு பேப்பருக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு விஷாரத் அது அல்லது விஷாரத் உத்ராத்னு எக்ஸாமோட நேம் கொடுத்துருப்பாங்க அதில் நம்பர் ஒன் நம்பர் டூலாம் போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு தனியாக நம்ம ஃபில்லப் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கேந்திரகா நாம் எக்ஸாம் சென்டர் நேம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் அங்கே சென்டர் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதில் சென்டருங்கிறது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் அட்ரஸ்ஸுங்கிறத நீங்கள் எதில் போய் எழுதுறீங்களோ எங்கே போய் எழுதுறீங்களோ ஸ்கூலோ காலேஜோ அந்த இதுதான் அட்ரஸ் பட் சென்டர் நேம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிறது இப்போ மதுரைனா மதுரை செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு அந்த மாதிரி என்னென்ன சென்டர் உங்களுக்கு கொடுத்து அதில் கொடுத்துருக்கோம் ஹால் டிக்கெட்லேயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நீங்கள் இதில் எழுதுறது அதை பார்த்தே இங்கே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் சரியா நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதலாம் திருநெல்வேலின்னு பிரஷ்ன பத்திரிக்கை சங்கியா ஸோ அதே கொஷின் இந்த பேப்பர் நம்பர் ஒன்னா நம்பர் டூவா விசாரப்பூர்வம் நீ நம்பர் ஒன் நம்பர் டூலாம் அதில் கொடுக்கலல்ல நம்பர் ஒன்னா டூவாங்கிறத நம்ம எழுதணும் ஸோ பேப்பர் ஒன்னா டூவாங்கிறத அதில் எழுதணும் பிரஷ்ன பத்திரிக்கை சங்க்யா என்ன கொஷின் பேப்பர் நம்பர் ஒன்னா டூவா ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா அப்படிங்கிறதுக்கு பரிக்சாக்கி தாரீக்கு எக்ஸாம் டேட் மூணு பாக்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டேட் மந்த் இயர் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இயர் முழுசாக எழுதாட்டாலும் டூ டிஜிட் எழுதினாலும் ஓகே தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அதை பார்த்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பரிக்சா கிரமசங்கியா அது கண்டிப்பாக எழுதணும் மற்றதுமே எழுதணும் பட் இது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு இங்கே நேம் வச்சுலாம் இங்கே பார்க்க போகிறதில்லை நம்பர் வச்சு தான் பார்க்க போகிறாங்க உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குற அந்த ரோல் நம்பர் இருக்குது இல்லையா அது ஹால் டிக்கெட்டில் பார்த்து ஃபிங்கர் வச்சு கவனமாக எல்லா டிஜிட்டும் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் உங்களுக்கு வில்ல பண்ண வேண்டியது இதோடு முடிஞ்சுது அதுக்கு கீழே நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அது எக்ஸாமினருக்கானது எதாவது கிறுக்கி இறுக்கி வைக்கக்கூடாது அவங்க உங்களுக்காக மார்க் போடக்கூடிய இடத்துல நீங்கள் எதுவும் கிறுக்கக்கூடாது அவங்களோட பகுதி தான் அது அதில் நீங்கள் எதுவும் எழுதாதீங்க அது வந்து அப்புறம் மால் ப்ராக்டிஸ்னு ஆயிரும் சரியா ஒழுங்கீனமான நடத்தைன்னு ஆயிரும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல ரூல்ஸ்லாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய விசேஷ சூச்சனா ஏன் இதுதான் நாலு பேப்பருக்கும் காமனானது தான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இங்கே ஃபில்லப் பண்ணுறதும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரமசங்கியா தத்தா குல் புருஷ்டு சங்கியா அந்தராஷ்ட்ரிய நம்பரோமே ஜெய்ஸே ஒன் டூ த்ரீ இங்கே குல் ப்ரிஷ்டு சங்கியாவே இங்கே கொடுக்கலை நம்ம பிரவேசிக்கால் இருந்தது பட் இதில் கேட்கல நீங்கள் எதை எழுதினாலும் அங்கே சொன்னால் அதே ரூலை இங்கே போட்டு விட்ருக்குறாங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது எழுதினாலும் சரி க்ரமசங்கியா ரோல் நம்பராக இருந்தாலும் சரி ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறதுல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேளை குல்புருஷ்டு சங்கியா அப்படிங்கிறது மேலே கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வர பேப்பரில் ஒரு வேளை புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதில் எழுதிக்கலாம் சரியா ஓகே காகசுக்கே தோனோ தரஃப் ஜவாப் லிக்கே பேப்பருக்கு ரெண்டு பக்கமும் எழுதணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸ் படி எக்ஸாம்னால் எங்கே எதையும் நம்ம வந்து காலியாக விடக்கூடாது அதனால் ரெண்டு பக்கமும் எழுதுங்க தோனோ தரப்பு இரு பக்கமும் அடுத்ததாக பிரஷ்னோக்கி கீ கிரமசங்கியாவை கண்டு அந்த ராஷ்ட்ரிய நம்பரோமே ஹாஷியே மார்ஜின்மே லிக்கியே மார்ஜினில் தான் நம்பர் எழுதணும் உள்ளேயே எழுதக்கூடாது எல்லா நம்பரும் மார்ஜினில் தான் எழுதணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் நம்பரில் தான் ஒன் டூ த்ரீன்னு தான் போடணும் ரோமன் லெட்டர்லலாம் எழுதிடக்கூடாது அப்படிங்கிறாங்க உத்தர் புஸ்தக்குமே சே காகஸ் ந பாடே இதெல்லாம் அங்கே இருந்த அதே ரூல் தான் ஆன்சர் பேப்பரில் இருந்து பேப்பர்லாம் கிழிக்கக்கூடாது நான் அப்படி எழுதிவிட்டேன் இப்படி எழுதிட்டேன் ரெண்டு பேப்பர் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டேன் அதனால் நான் அதை கிழிச்சேன்லாம் சொல்லக்கூடாது கட் பண்ணதோடு அப்படியே விட்டுருணும் அதிலே தான் இருக்கணும் எந்த பேப்பரும் கிழிக்கக்கூடாது என்ன ஒழுங்கினமாக நடந்துக்கக்கூடாதுன்னு போட்டிருந்ததில் ஒரு லைனு அந்த லைன் இதுதான் மீன் பண்ணுது ஏதாவது சேட்டை பண்ணக்கூடாது இந்த பேப்பரில் ஆன்சர் எழுதுறது தான் உங்கள் வேலை வேறு எந்த இதுவும் நம்ம செய்யக்கூடாது அப்புறம் உத்தர் புஸ்தக்குமே கஹிம்பி அப்போ நான் நாம் நான் லிக்கே எங்கே கூட ககிம்பி எந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் நேமை எழுதக்கூடாது உங்கள் நம்பர் தான் உங்களுக்கு உரிய உரியது உங்கள் நேமை எந்த பேஜிலையும் எழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒழுங்கீனத்தைங்கிற லிஸ்ட்டில் வந்துடும் அப்புறம் அணுவாதுக்கே உத்தர் இசி லிக்கே ட்ரான்ஸ்லேஷன் எழுதக்கூடிய அதுக்கான இந்த பேப்பரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ் உத்தர் புஸ்தக்குமே குல் பாயிஸ் புஷ்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பேஜஸ் ஸோ பேஜ் இருபத்தி ரெண்டு இருக்குது இன் ஆப்கோ ஆப்கோ உத்தரளிக்குன்னா அனிவாரிய இதிலையே நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியது அவசியம் அதான் கம்பல்சரியாக இதில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பேப்பர் தரமாட்டாங்க அத்திரிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் காகஸ் நகி தியா ஜாயேகா காகஸ் எக்ஸ்ட்ரா பேப்பர் நகி தியா ஜாயேகா கொ அடிஷ்னல் பேப்பர் கொடுக்கப்படாது அத்திரிக்த் அடிஷ்னல் பேப்பர் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லைன் விடாமல் எழுதணும் லைனும் விடாமல் தொடர்ந்து எழுதணும் பேஜஸும் எங்கேயும் விடக்கூடாது ரெண்டு பக்கமும் எழுதணும் அப்போ இது எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த 22 ரெண்டு பேஜ் மிச்சமே ஆகும் நீங்கள் ஒரு லைன் விடாமல் தொடர்ந்து எழுதணும் ஏற்கனவே சொல்லியிருக்குது இந்த லைன்ஸ் எல்லாம் தேவையான இடைவெளியோடு தான் இருக்கும் அதனால் நீங்கள் அழகாக எழுதலாம் இதுதான் ரூல்ஸ் ஓகேவா சூச்சனாயே குறிப்புகள் நோட்டு ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க நல்லா எழுதுங்க நிதானமாக எழுதுங்க அதே சமயம் அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காம கவனமாக எழுதுங்க நன்றி வணக்கம் தன்யவாத